பேய் பிடிச்சிருக்கு, முனீஸ்வரன் பிடிச்சிருக்கு, தீய துராத்மா பிடிச்சிருக்கு. ஆணவருக்கு பேய் பிடிச்சிருந்தா அவர் உடலில் இரத்த காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த துராத்மாவுக்கு என்னென்ன சாப்பிட விருப்பமோ அது அனைத்துமே அந்த பையன் சாப்பிட்டு இருப்பான். கணவன் மனைவியா இருக்காங்க, அவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா குடும்ப வாழ்க்கை இருக்காது. கணவன் கிட்ட போறப்பே அந்த பொண்ணு ஒதுங்கி போவோம், அல்லது அந்த பொண்ணு கிட்ட போறப்பே அவர் ஒதுங்கி போவார். உங்களுக்கு எந்த பேய் பிசாசு எந்த துராத்மாவோட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த இடத்துல. நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதே நமக. இந்த பதிவு நிறைய நபர்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, முனீஸ்வரன் பிடிச்சிருக்கு, தீய துராத்மா பிடிச்சிருக்கு, அல்லது யாராவது முன்னோர்களோட ஆத்மா பிடிச்சிருக்குது, அல்லது கெட்ட ஆத்மாக்கள் பிடிச்சிருக்கு. அப்படி நம்ம பார்க்குறப்ப அதுக்கு உண்டான ஒரு எதனால் பிடிக்கிறது, அதுக்கு உண்டான தீர்வு என்ன, அதுதான். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பேய் பிடிக்கிற விஷயத்தில். ஒரு சில இது மட்டும் உடனே நான் பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம், ஒரு ஆணவருக்கு பேய் பிடித்திருந்தால் அவர் உடலில் இரத்த காயம் ஏற்பட்டிருந்தால் கெட்ட பேய்கள், இறந்து போன ஆத்மா கெட்ட பேய்களாக மாறும். துரு ஆத்மான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அனைத்தும் கெட்ட பேயாக மாறும். அது அந்த ஆணவரை பிடித்து அந்த துராத்மாவுக்கு என்னென்ன சாப்பிட விருப்பமோ அது அனைத்துமே அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருப்பான். சண்டைகள் நடக்கும், கோயிலுக்கு போக மாட்டான், திடீர் திடீர்னு ஏதாவது பேசுவான். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு துராத்மா மூலியமா பேய் பிடிச்சிருக்கு உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. நம்ம சோட்டானிக்கரை பகுதியை வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அம்பாள் கொடுப்பா. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு எதனால் பேய் பிடிக்குதுன்னா, பிள்ளைங்க வந்து மாதவிடாய் காலங்களை வெளில போறப்ப ஒரு இறந்து போன துராத்மா அந்த பொண்ணு மேல சாடும், அது மூலமா பேய் பிடிக்கும். அல்லது பயந்துகிட்டனாலும் அந்த பயத்தை வச்சு சில சமயம் பேய் பிடிக்கும். அல்லது ஒரு பொண்ணு ஒரு நபர் வந்து விரும்பலாம், அல்லது அந்த பொண்ணை வந்து பொண் கேட்டிருக்கலாம், இவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்காத பிள்ளை யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஒரு துரு மந்திரவாதிட்ட போய் உட்காந்து அந்த பொண்ணோட போட்டோ சில பொருள்லாம் கொடுத்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு துராத்மாவை அனுப்பலாம். அது மூலியமாகவும் பிள்ளைங்களுக்கு வந்து பேய் பிடிக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கும் நமது நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. மேலும் பார்க்கறப்ப முனீஸ்வரர்லே கெட்ட முனீஸ்வரன் இருக்கா, அந்த மாதிரி கெட்ட முனீஸ்வரனும் பிடிப்பாங்க. மேலும் பார்க்கறப்ப ஒரு குட்டிச்சாத்தான் பிடிக்கும் மக்களை, பேய் பிடிச்சிருக்கா, பேய் மட்டும் பிடிக்காதுங்க, பேய் மூலியமா குட்டிச்சாத்தானும் பிடிக்கும். மேலும் பார்க்கறப்ப குரலைன்னு சொல்லக்கூடிய மோசமான ஒரு தேவதை, அது கூட வந்து நிறைய பேர்த்த பிடிச்சுங்க நான் ஓட்டியிருக்கேன். எச்சினி பிடிக்கும். அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உதிரமா போகும். இந்த பதிவே வந்து முக்கியமா வந்து எந்த நபருக்கு பேய் பிடித்திருந்தாலும் சரி, அவங்க நம்ம ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய பேய் வந்து பூசை நடப்பி சத்தியம் பண்ணும், நான் இப்போ விட்டு போயிடறேன்னு, ஆனால் போகாது. அந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்தைவே கெடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த குடும்பத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து உடல்நிலை மோசமாக போயிட்டு இருக்கோம், வைத்தியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், சாப்பிட விடாது. சில பேர்லாம் அந்த கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு பையனுக்கு 1200 பேய், ஒரு பையனுக்கு 200 மேலே தான், 1200 மேலே தான் ஒரு பையனுக்கு நான் பிடிச்சேன், பிடிச்சி ஒரு கோழியில் மாற்றி அந்த கோழியை கொண்டு போய் சுடுகாட்டில் விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 43-44 இருக்கும். கோயம்புத்தூரில் 40 மேலே பேய் பிடிச்சிருந்துச்சு, அதையும் நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்து நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எப்படி பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த பேயோட அறிகுறிகள் இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்னது அனைத்தும் பேயோட அறிகுறிகள். பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, பேயோட அறிகுறிகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துக்கு வாங்க. கணவன் மனைவியா இருக்காங்க, அவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா குடும்ப வாழ்க்கை இருக்காது. கணவன் கிட்ட போறப்பே அந்த பொண்ணு ஒதுங்கி போவோம், அல்லது அந்த பொண்ணு கிட்ட போறப்பே அவர் ஒதுங்கி போவார். இது வந்து பேய் பிடிக்கிறதுக்கு ஒரு அறிகுறி இருக்கு. பேய் பிடிச்சது அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்க வரலாம். குழந்தைகளுக்கு பேய் பிடித்திருந்தால் அடிக்க விடாது, பெரியவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தால் வேலைக்கு போக விடாது, பலவிதமான பிரச்சனை கொடுக்கும். அவ்வளவு சீக்கிரமா ஒரு பேய் வந்து தன்னை வெளிக்காட்டிக்காத உடல்ல இருந்துகிட்டு நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எப்ப வேணாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு உண்டான தீர்வு முழுமையா அங்க கிடைக்கும். எந்த பூசாரையும் நம்பி போய் நீங்க ஏமாற வேண்டாம், அம்பாலை மட்டும் நம்பினா போதும். பூஜையில கலந்துக்குங்க, குருதி பூஜையில மெயினா கலந்துக்குங்க, உங்க பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகும், தீர்வு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே குருதி பூஜை நமது ஆலயத்துல மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம், வேற எந்த ஆலயத்திலும் குருதி பூஜை கிடையாது. நமது அம்பாள் சோட்டானிக்கரை சுரூபமா இருக்கிறனால வாங்க, குருதி பூஜையில கலந்துக்குங்க. உங்களுக்கு எந்த பேய் பிசாசு எந்த துராத்மாவோட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த இடத்துல. அனைவரும் வாங்க, அம்பாலை வேண்டிக்கிட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும். நீடோடி வாழ்வீங்க, நோய் நொடி இன்றி வாழ்வீங்க. அம்மே நாராயணன்.